வணக்கம். உள்ளாந்து தமிழன் தாயக செய்திகள் வாசிப்பவர் நவரத்ன ராஜா நவலோஜனன். இன்று 28/10/2021 வியாழக்கிழமை, பிளவ வருடம் ஐப்பசி 11. இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். இலங்கையில் மீண்டும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் அபாயம். மைத்திரியை திடீரென சந்தித்த மனோ கணேசன். வருட இறுதிக்குள் கட்டுநாயக்காவில் இடம்பெறவுள்ள மாற்றம். போக்குவரத்து கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டால் ஏற்பட்டுள்ள ஆபத்து. தமிழர் பிரச்சினைக்கு தீர்வு. கூட்டமைப்பை சந்தித்த பிரான்ஸ் தூதுவர். உள்ளாந்து தமிழன் தாயக செய்திகளுக்கு ஆதரவு வழங்குபவர் Pizzeria Tientje ligt in Kerkrade, Nederland, op de Sint-Pieterstraat nummer 8, postcode 6463 CT, Givermond, Kerkrade. Telefoonnummer is 045-54-52-950. De openingstijden zijn van maandag tot en met zondag vanaf 4 uur tot 11 uur voor afhalen en bezorgen. ஒல்லாந்து தமிழன் செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒல்லாந்து தமிழன் யூடியூப் சேனலை இன்றே மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். நாட்டில் அமுல்படுத்தப்பட்ட சுகாதார சட்டங்களை தளர்த்திய பின்னர் மக்களின் செயற்பாடு தொடர்பில் வருத்தம் அளிப்பதாக சுகாதார பணிப்பாளர் வைத்தியர் அசேல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். சுகாதார சட்டத்திட்டத்தை தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுமாறு மக்களிடம் கேட்டுக்கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் போது சுகாதார நடைமுறைகள் பின்பற்றப்படாத நிலை காணப்படுவதாகவும், கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டாலும் சுகாதார நடைமுறைகளை எப்பொழுதும் பின்பற்றுமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். முகக்கவசம் அணியும் பழக்கத்தை பின்பற்ற வேண்டும். மக்கள் ஒன்று கூடுவதனை முடிந்த அளவு குறைத்துக் கொள்ள வேண்டும். இலங்கையில் தினசரி 500 தொற்றார்கள் அடையாளம் காணப்படுகின்றனர். சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றவில்லை என்றால் மீண்டும் கட்டுப்பாடுகளுக்கு அப்பால் செல்ல நேரிடும். அனைவரும் சுற்றுலா பயணம் செல்ல விரும்பினாலும் இன்னும் 2 மாதங்களில் பொறுமையாகவும் பாதுகாப்பாகவும் இருந்தால் பெரும் வெற்றியை அடைய முடியும். ஊரடங்கு சட்டம் இல்லாத காரணத்தினால் மக்களை பின்தொடர்ந்து அதிகாரிகள் செல்ல முடியாதென அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஸ்ரீலங்கா அரசு தலைவரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவருமான மைத்ரிபால சிறிசேனவிற்கும், தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசனுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று நடைபெற்றுள்ளது. இச்சந்திப்பானது கொழும்பில் இடம்பெற்றுள்ளது. நடைபெறவுள்ள மாகாண சபை தேர்தல் முறை சம்பந்தமாகவும் இருவரும் கலந்துரையாடியுள்ளனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மாகாண சபை தேர்தலில் தனித்து போட்டியிட உள்ள நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகிறது. தேர்தலில் இணைந்து போட்டியிடுவது தொடர்பில் எந்த விடயங்களும் பேசவில்லை எனவும், தேர்தல் முறைமை தொடர்பிலும் அதன் மாற்றங்கள் தொடர்பிலும் பேசப்பட்டதாக மனோ கணேசன் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த வருட இறுதிக்குள் மேலும் 5 புதிய விமான நிறுவனங்கள் இலங்கையுடன் விமான சேவை ஆரம்பிக்க உள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்தார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக சுற்றுலாத்துறை அமைச்சகம் சர்வதேச அளவில் நடத்திய கலந்துரையாடலின் விளைவாக புதிய விமான நிறுவனங்கள் இலங்கையுடன் விமான சேவையை தொடங்கவுள்ளன. அதன்படி ஸ்வீடனின் எடல்வீஸ் நவம்பர் 1 முதல் வாரத்திற்கு 1 விமானத்தையும், ரஷ்யாவின் ஏரோஃப்ளோட் வாரத்திற்கு 2 முறையும் பறப்பை மேற்கொள்ளும். டிசம்பர் முதல் வாரத்திலிருந்து ரஷ்யாவின் ஏர் அசூர் வாரத்திற்கு 2 முறையும், இத்தாலியின் நியோஸ் ஏர் வாரத்திற்கு 2 முறையும் பறப்பை மேற்கொள்ளும். கடுமையான சுகாதார மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு உட்பட்டு இவ்வாறான சர்வதேச விமான நடவடிக்கைகளை பேணுவதன் மூலம் தேசிய பொருளாதாரத்திற்கு அதிக பங்களிப்பை வழங்குவதே தமது நோக்கமாகும் எனவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். போக்குவரத்து கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதன் மூலம் அண்மைய நாட்களில் விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இதையடுத்து போக்குவரத்து விதிகளை மீறுபவர்களை தேடும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அட்சியதகர் நிகால் தல்துவா தெரிவித்துள்ளார். கொரோனா பரவல் காரணமாக நீண்ட நாட்கள் விதிக்கப்பட்டு இருந்த பயண கட்டுப்பாடுகள் கட்டம் கட்டமாக நீக்கப்பட்டதுடன் எதிர்வரும் 31 மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்தும் நீக்கப்பட உள்ளது. இந்த நிலையிலே வீதி விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். ஸ்ரீலங்காவிற்கான பிரான்ஸ் தூதுவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சந்திப்பானது நேற்று முன்தினம் பிரான்ஸ் தூதுவரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நடைபெற்றுள்ளது.
இச்சந்திப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன், கட்சியின் பேச்சாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம் ஏ சுமந்திரன், செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் ராசமாணிக்கம் சாணக்கியன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். குறித்த சந்திப்பின் போது ஜெனீவா மனித உரிமை பேரவையின் கூட்டத்தொடர், புதிய அரசியலமைப்பு, தமிழர் பிரச்சினைகளுக்கான தீர்வு, ஐரோப்பிய ஒன்றியமும், பயங்கரவாத தடை சட்டமும் மற்றும் தற்போது நடைபெற்று வருகின்ற சிங்கள குடியேற்றங்கள் தொடர்பாக பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் ஒரு செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நவலோஜன நவரத்னராஜா. நன்றி, வணக்கம். உங்கள் வீட்டுக்கு தேவையான தரமான அனைத்து மளிகை பொருட்கள் மலிவு விலையில் பெற்றுக்கொள்ள இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், நாணய பரிவர்த்தனை, அலைபேசி அட்டைகள், அலைபேசி மறு ஊட்டம் அனைத்தையும் ஒரு குறையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஸ்தாபனம் ஆசியா சமுத்திரம், ஆசியா சிட்ட சூப்பர் மார்க்ஸ், பார்க் ஆஃப் ஸ்ராச 101, 41836, குக்குல் ஓபன், ஜெர்மனி. தொலைபேசி 0042424344690007. தொலைநகல் 0042424344690004. உரிமையாளர் ராசையா ரகுநாதன். இயற்கையின் உறைவிடம், இல்லத்தரிசிகளின் பெருமை கொள்ளும் புகழிடம், அனைத்து மளிகை பொருட்கள் மற்றும் உடல் மரக்கறி வகைகள், மீன் வகைகள், இலங்கை இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள், தொலைபேசி அட்டைகள் என பல்வேறு விதமான பல்வேறு வகையான பொருட்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்து கொள்ள நாட வேண்டிய இடம் பியூட் சூப்பர் ரிவானோ, வென் ஒஸ்டர் ஸ்டார்ட் 4A 6137 TN சிட்டார் நெதர்லாந்து. தொலைபேசி இலக்கம் 0464545 1691.